Hi friends, welcome to 4 Star Studios. இந்த அவல் இனிப்பு ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் அதுலேயும் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். ஒரு கப் அவலுக்கு அரை கப் வெல்லம், அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல். நீங்கள் வெள்ளை அவல் இது மாதிரி லேஸ் அவல் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்க கெட்டியான அவல் கூட எடுத்துக்கலாம். முதல்ல இந்த அவலை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டக்குன்னு ஒரே தடவையில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா அலசிட்டு கீழே ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே இதை ஊற வைக்க வேண்டாம். இது லேஸ் அவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணும் போதே இது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்க தேவையில்லை. இதுவே கெட்டியான அவலாக இருந்தால், சிவப்பு அவல் கெட்டியான அவல்லாம் இருக்குது, அந்த மாதிரி அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் அவலாக இருந்தால் ஊற வைக்கவே வேண்டாம், வாஷ் பண்ணுற டைமே போதும், அந்த தண்ணியில் அது நல்லாவே ஊறிடும். இப்போ தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஈரமே இல்லாமல் இந்த அவலை வந்து வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதிலேயே அவல் வந்து பாதி அளவுக்கு நல்லாவே ஊறிடும். இப்போது இந்த அவலை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை கப் வெல்லம் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துட்டு தண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக, கொஞ்சமாக, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கூட இல்லைங்க, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அரை கப் வெல்லத்துக்கு கால் டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்து இப்போ நான் இந்த வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். ஏன்னா வெல்லத்தை கரைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளை தண்ணியை பூரா நீங்கள் அந்த அவலில் சேர்க்கும் போது உங்களுக்கு அவல் வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் ரொம்ப ஊறி போய் ஒரு மாதிரி மசிஞ்சு போயிடும், ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். அதனால தான் இப்போ வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இது மாதிரி சூடு பண்ண ஆரம்பித்தாலே வெள்ளம் வந்து அந்த ஹீட்டில் நல்லா உருகி வந்துடும். உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா உருகி உங்களுக்கு லிக்விடான ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து மண்ணு தூசியெலாம் ஏதாவது இருக்கும், அதனால நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும் போதே நம்மளுடைய அவலில் சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிற அவல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இதில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சேர்க்குற வெள்ளை தண்ணி அளவு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவல் ரொம்ப ஊறி போய் ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப மேஷ் ஆகி போயிடும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கிறோம். இப்போது இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி அவலில் எல்லா பக்கமும் அந்த வெள்ளை தண்ணி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி, அதுலேயும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட அவல் வந்து கொஞ்சம் கூட மசிஞ்சு போகாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவல் இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.